அன்புள்ள நண்பர்களே, ஒரு கம்பெனி ஓனர் வந்து ஒரு பிஸ்னஸ் டீலுக்காண்டி வெளிநாடு போகணும். அது நல்ல பிஸ்னஸ், அது போயே ஆகணும். ஃப்ளைட் புக் பண்ணியாச்சு. காலையில் 4 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும், 6 மணிக்கு ஃப்ளைட்டு. அப்போ அவரோட டிரைவரை வந்து, நீ வீட்டிலே தங்கிக்க, நாம் வந்து 3 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஆகணும், நீ வந்து எப்படி உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கெலாம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னவொடனே அவன் சொல்கிறான், பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, அவங்க எங்களுக்கு ரிலேட்டிவ், நான் போய் தான் ஆகணும், நான் ஃபேமிலியோடு போயிடும், நான் கரெக்டாக வந்து நான் வந்து 3 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு ஒன்னே. அவர் எவ்வளோ சொன்னார், ஆனால் அவன் கேட்கல. அடடா, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், சரி கரெக்டாக வந்து நீ வந்து 3 மணிக்கு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு 2 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு 3 மணிக்கு ரெடியாக இருக்கிற ஃபோன் அடிச்சு அடித்து பார்க்குறாரு. ஃபோனை அந்த டிரைவர் எடுக்கலை, ஏன்னா எப்பயுமே அவங்க வீட்டில் வந்து அந்த இது இருக்குல்லனால டவர் இது இருக்காது, அந்த டிரைவருடைய இது பல நாள் நடந்திருக்கு. அதுதான் அவர் வீட்டிலே தங்க சொன்னார், அவர் தங்கலை. அப்போ முதல்ல ஒரு கோபம் அவருக்கு, இப்போ 4 மணியில் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், இப்போ டிரைவர் வரல, என்னடா இது ஃபஸ்ட்டு ஒரு தடுதல் ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறாப்புல. நினச்சிட்டு பிறகு என்ன பண்ணாப்புல, அவருக்கு இன்னொரு இவருக்கு நம்பிக்கையான டிரைவர் வரல, இன்னொரு டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவனும் கஷ்டப்பட்டு வந்துட்டு அவன் வந்துட்டான், வந்துட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறாப்புல. 4 மணிக்கு காரை கிளப்பிட்டாங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து கார் ஒரு டயர் பஞ்சர், அப்போ அந்த பஞ்சர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இப்போ அது அங்கே ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டெப்னியில் ஏர் இறங்கிடுச்சு, அது ஸ்டெப்னி பார்க்காம விட்டாப்புல, ஸ்டெப் ஏர் இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ டிரைவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காப்புல. அந்த நேரத்தில் ஒரு பைக்காரர் வந்து போகிறாரு, இவர் கை நீட்டினோடனே நின்றுட்டார். நான் இந்த மாதிரி 4 o'clock வந்து அங்கே ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், நான் அந்த வழியாக வாங்க போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டார். அப்போ போய் 4 o'clock போயிட்டார். போயிட்டு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து இப்போ வந்து 6 மணிக்கு வந்து ஃப்ளைட் கிளம்ப போகுது, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ளைட் போயிட்டுருக்காரு, இவர் திட்டிகிட்டே போகிறாரு, இந்த பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, ஆரம்பத்துலேருந்து தடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இடையில் விமானம் சென்று கொடுக்கும்போது ஒரு அறிவிப்பு வருகிறது, விமானத்தில் பெரிய மேஜர் கோளாறு ஏற்பட்டுருக்குறது, பக்கத்தில் ஏதாவது ஏர்போர்ட் இருந்தால் அது இறக்கும், இறக்கிட்டு சரி பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, அதனால் நீங்கள் பயணிகள்லாம் அலாட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. இப்போ உயிருக்கு பயந்துட்டார், ஏன்னா மேஜர் ப்ராப்ளம்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் திரும்ப எல்லாத்தையும் காலையிலேருந்து நடந்த இன்சிடென்ட்ஸை நினச்சி பார்க்குறாரு இவர். ஏன்னா இஸ் காட் ஃபெய்த், அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அந்த கடவுள்லாம் நேரடியாக வந்து நமக்கு உதவி பண்ணலை, ஆனால் ஏதோ வகையில் வந்து நம்ம பிரயாணத்தை ஒரு தடுத்திருக்கிறார், இந்த ஆபத்தை தவிர்த்திருக்கிறார். ஆனால் நாம் அதையெல்லாம் மீறி செய்திருக்கிறோம். ஆகவே ஒரு தடுதல்கள் வருதுன்னாக்கா ஏதோ ஒரு அதுக்கு அடுத்து ஏதாவது வந்து ஏதோ இன்சிடென்ட்ஸ் காமெடி தான் அது நடக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கணும், ஒரு சின்ன இது நடந்து போச்சு அப்படின்னாக்கா வேறு ஏதோ இதுலேருந்து நாம் வந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். அப்போ என்னாச்சுனாக்கா இவர் அப்போ ஃப்ளைட்டில் உட்காந்து திங்க் பண்ணுறாரு. முதல்ல வந்து டிரைவர் வரல கரெக்டான டைம், அப்பையும் ஒரு தடுதல் நமக்கு கிடச்சிருக்கு, அதையும் மீறி வந்துட்டோம். அதுக்கு பிறகு பஞ்சர், கார் பஞ்சர் ஆச்சு டயரு, அப்பையும் அதையும் மீறி பைக்கில் ஏறி வந்தோம். இப்படி ஒவ்வொன்றையும் மீறி மீறி 2 தடங்கள் பேஜர் தடங்கள் வந்துச்சு. அப்படி இருந்து நாம் வந்து அதை யோசிக்காமல் நம்ம ஒரே பிஸ்னஸ்ஸு பணம் என்று வந்தோம். கடவுள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒன்று தடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்ம உயிரே போன பிறகு பிறகு என்ன பணம் இருந்து வந்து என்ன பிஸ்னஸ் பேசி என்ன அப்படின்ற மாதிரி அவர் குழப்பமாகி கண்ணில் வந்து கண்ணீர் வடிகிறது. தன்னை தான் உயிர் தப்பிப்போன்ட்டு, ஏன்னா நிறைய பேர் அங்கே உள்ள பயணிகள் சக பயணிகள்லாம் பயந்து சில பேர் அழுகுறாங்க, சில பேர் இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அவர் அடிக்கடி அந்த இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, செய்திகள் இன்னும் கண்டிஷன்ஸ் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு பண்ணிட்டார். நம்ம இதுக்கு பின்னாடி என்ன நடந்துன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதில் இந்த செய்தி எதுக்கு மாம் சொல்கிறோன்னாக்கா, சில நேரம் சில தடுதல்கள் வந்ததுனாக்கா அதை வந்து நாம் வந்து சரி இந்த தடுதல்கள் சரிதான் என்று சொல்லி நாம் அதை திடீர்னு கிளம்புறோம். ஒரு சின்ன தடங்கள் வருகிறது அப்படின்னாக்கா அந்த தடங்கள் வந்து வருது, அதை வந்து நாம் வந்து சரி ஏதோ ஒன்று நடக்க நாம் நினைக்கணும். தடங்கள் கூட சில நேரத்தில் சரிதான், நமக்கு வந்து சில பிரச்சனைகளை தடுக்கிறப்போ தடுதல் வருகிறது அப்படின்னாக்கா அதை வந்து நாம் நல்ல சென்ஸில் எடுத்துகிட்டு சரி அது ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். சரி இது ஏதோ ரைட்டு, நம்ம வந்து டிலே ஆகி போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணணும் அப்படின்னு அவர் ஃப்ளைட்டில் நினைக்கிறார். நினச்சிட்டு அந்த மாதிரி அது பிறகு என்ன நடந்ததுன்ட்டு அந்த செய்தி தெரியல.
அந்த ஃப்ளைட் இறங்கிச்சா, ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சா, இல்லை சரி பண்ணிட்டாங்களா. ஆனால் இவரோட மனநிலை, மனநிலை ஏற்கனவே அந்த தடுதல் வந்திருக்கிறது, அதெல்லாம் மீறி போயிருக்கிற நண்பர்களே. ஆகவே தடுதல் வரும்போது கூட சில தடுதல்கள், சில தடங்கல்கள் சரிதான், நமக்கு எதையோ ஒன்றை அறிவுறுத்து தான் வருகிறது என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். இது பழமை என்ற கொள்கை அல்ல, பழமை கொள்கை அல்ல. இறைபக்தி உள்ளவர்களுக்கு இது தெரியும், சின்ன தடங்கள்னால் கூட ஏதோ அது ஏதோ நம்ம தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சிடெண்ட் கூட அப்படி தான், நம்ம கார்லேயோ எதுலேயோ போகிறோம், திடீர்னு ஏற்படுற விபத்துக்கள், திடீர்னு ஏற்படுற ஏதாவது ஒன்று எப்படின்னாக்கா, நமக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பொறி தட்டியிருக்கோம் ஆரம்பத்தில், அதையெல்லாம் நாம் வந்து இக்னோர் பண்ணிடுவோம். மறந்துட்டு தானே அவன் போகிறப்போ அந்த மாதிரி, ஐயோ நாம் அங்கே நேரம் அஞ்சு நிமிஷம் நின்றுருந்தால் இது நடந்திருக்காதே அப்படின்னு இருக்கு. நின்னதுனால இது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே நிற்காமல் டீ குடிக்காமல் இது மாதிரி முன்னாடியே வந்தோம்னா இது நடந்திருக்காது அப்படிங்கிற சில இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் சகஜம் என்பதற்கான கதை தான் இது. நன்றி, வணக்கம்.